రామాంజలయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిఖ్యమచ్యుత పదాంబుదైస్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైతసింధో రామానుజస్యరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ దయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశనకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పతంగ్రీకులం ప్రణమామి మూర్ధా భూతం సరస్య మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం గృహేణ్వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెండ్రుం తెన్కురుహూడెండ్రుం వరువిణయ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை இல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் சாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் கடகோ பன்மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குருகேறு கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரிதா శ్రీమత్సీ గురుకేశకృతజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయా శృతిశిరస్సూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకుర్వన్నికమాంతలక్ష్మణముల్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య శుభం వరేణ్యం షడగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం తథాది నామాన్ మహం ప్రపద్యే. திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்பதாக ஆழ்வார் ஒரு விஷயம் சாதிக்கிறார். எங்கெனையோ அன்னமீர்கள் திருவாய்மொழியிலே எல்லா பாசுரங்களிலுமே திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்பதாக ஒரு வரி வருகிறது. திருக்குறுங்குடியிலே எழுந்தெழுக்கக்கூடிய எம்பெருமான் வடிவழகிய நம்பியை நான் பார்த்ததில் என் மனம் என் வசம் இல்லை, அது எம்பெருமானோடு போய்விட்டது. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அழகு திரு வடிவழகும் அவருடைய திரு ஆபரண சேர்த்தி அழகும் திரு ஆயுதங்களுடைய சேர்த்தி அழகும் ஒவ்வொன்றுமாக என் மனசை கவர்ந்து நிற்கின்றன. அதனால் நான் என் நிலையை மறந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னா, இவள் நிலையை மறந்து இருக்கும் போது அவளை பார்த்து இவளுடைய தாயார் சோதித்துக் கொள்கிறார். இப்படி நீ எல்லாத்தையுமே மறந்து இருக்கியே, எதை சொன்னாலும் காதல போட்டுக்கலையே, ஒரு பக்கம் பார்த்தா அழுகின்ற இருக்கியே என்பதாக தாயார் சோதித்துக் கொள்ளும் போது தாயாரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இப்படி சோதித்துக் கொள்ளலாமா, என் நிலையை தெரிந்த நீங்கள் இப்படி சோதித்துக் கொள்ளலாமா, திருக்குறளை நம்பியே நான் பார்த்தபின் தானே இப்படி ஆனேன் அப்படின்னு தன் நிலையை எடுத்துச் சொல்வதாக இருக்கு. இந்த ரீதியிலே எம்பெருமானிடம் சரணாகதி செய்தவர்களுடைய நிலையை குறிப்பதாக இருக்கு என்று கூட சொல்வார்கள். அதாவது இந்த பெண்ணானவர் முதல்ல ஒரு தரம் நம்பியை சேமித்து விட்டார், பிறகு நம்பியை நினைத்து பார்க்கிறார். நினைச்சு பார்க்கும்போது அந்த நிலை இப்போ சரணாகதி செய்தவர்கள்லாம் ஒரு தரவை சரணாகதி செய்து அதோட ஒப்பிடுவோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து கூட்டுக்கணும் என்பதாக காத்து கொண்டிருப்பார், அவனோடு சேரணும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பார். அந்த நிலையிலே இருக்கிறானாம் இந்த நாயகி. இப்பொழுது அதிலே நாம் ஏழாவது பாசுரம் பார்க்க வேண்டும். நிறைந்த வன்பழி மண் குடிக்கு இவழி என்று
அன்னை காண கொடாள் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான் மேனி அங்கையுள்ளது. என்னுடைய தாயாரானவர் என்னை திருக்குறுங்குடி நம்பியை காண விடமாட்டேன் என்கிறார். ஏனென்றால் இவரால் நம்முடைய குடிக்கு நிறைந்த வன் பழி வந்து சேரும், பூரணமான பரிகரிக்க முடியாத திடமான ஒரு பழி வந்து சேரும், நம் குடும்பத்துக்கு வந்த பழியாகவே இவள் இருக்கிறாள் என்று நினைத்து நம்பியை பார்ப்பதற்கு அவகாசம் கொடுக்காமல் இருக்கிறார். ஆனால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அவளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அதிலே என் மனம் ஈடுபடுகிறது. நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த தேஜோமயமாக இருக்கக்கூடிய உயர்ந்ததான திரு பொன் மேனி, புத்த சர்வமயமான திருமேனி, அந்த திருமேனியோடு கூட எம்பெருமான் என் நெஞ்சத்துக்குள்ளே வந்து நின்று ஒழிந்தான். என்னுடைய தாயாருடைய வார்த்தையெல்லாம் என் நெஞ்சத்திலே புகுதற்கு இடமில்லாதபடி எம்பெருமானே நிறைந்து நிற்கிறான். அது மட்டுமல்ல, மேனி அங் கையுள்ளதே, அவளுடைய கையில் ஒரு திருவாகி திரு சக்கரம் இருக்கிறது, அதுவே என் நெஞ்சிலே வேறு விழுந்தா போல நன்கு படிந்திருக்கிறது என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். நிறைந்த மண்படி நம் குடிக்கு இவள் என்று அன்னை காணக்கூடாது. போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி நம் குடும்பத்துக்கு வந்த பழியே இவள் தாங்கிறார், பழியே இவள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவு ஒரு நம் குடும்பத்துக்கு வந்த பழியே ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரி இவள் இருக்காள் என்று சொல்ற அளவு தாயாருக்கு இவள் மேலே வெறுப்பு. தேசுகம் முஞ்சதே பாப்பாகனு வரும் பகவத்கீதையில். யார் பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் யஜ்ஞாதிகள் பண்ணாமல் சாப்பிடுகிறார்களோ அவர்கள்லாம் பாப்பர்கள், பாப்பத்தை சாப்பிடும் பாப்பர்கள் அப்படின்னு வரும். பாப்பர்கள் எப்படி சொல்லலாம், பாப்பிகள்னு சொல்லணும், பாப்பம் பண்ணவர்கள் தானே இருக்கும். அப்ப பாப்பிகள் தானே சொல்லணும். ஏன் பாப்பர்கள் சொன்னா பாப்பமே வடிவெடுத்து வந்தவர்கள் அர்த்தம், பாப்பமே அவர்களுக்கு அப்படி சொல்ல முடியா இருக்கான், பாப்பம்தான் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இவள் பழிதான் அப்படின்னு சொல்லும்படி, அதுவும் நிறைந்த வன் பழி நம் குடும்பத்துக்கு, நம்முடைய குலத்துக்கு வழி எல்லா வழியை தவிர்த்து அவர் கையை பார்த்திருக்கும் சுபாவமான நம்முடைய குலத்துக்கு தானாக தெரிக்கிற இவள் பூர்ணமான ஒருவராலும் பரிகரிக்க போகாதபடியான ஒரு காலத்திலும் போகாதபடியான அபக்கியாதிதான் ஒரு வடிவு கொண்டு இருக்கிறது என்னதான்படி ஆனவள் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எம்பெருமானையே நம்பி இருக்கக்கூடிய குடும்பம். எம்பெருமான் எப்பொழுது வந்து கூட்டுக் கொள்கிறானோ அப்பொழுது நாம் அவனோடு சேர்ந்து இருக்கலாம் என்பதாக அவன் வரவையே எதிர்பார்த்திருக்கக்கூடிய குடும்பம். தானாக எதுவும் செய்யாமல் எம்பெருமானை நிர்பந்தப்படுத்தாமல் அவன் கையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய குடும்பம். ஆனால் இவள் என்ன பண்றாள்னா, தானாக தெரிக்கிற இவள், நான் போய் திருக்குறுங்குடிக்கு போவேன், எம்பெருமானை பிரிஞ்சு என்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாளே, இவளாலே நம் குடும்பத்துக்கு ஒரு பழி வந்து சேரும் அப்படின்னு. நிறைந்த பழி, வன்பழி, வன்பழினா திடமான பழி, திடமான பழினா யாராலையும் பரிகரிக்க முடியாது. இவர் இப்ப செய்யற காரியம் இதுவே, யார் வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு இந்த பழியிலிருந்து மீட்க முடியாது அப்படி ஒரு பழி. நிறைந்தபடினா பூர்ணமான ஒரு பழி, ஆகக்குறையெல்லாம் கிடையாது, ஒருவராலும் பரிகரிக்க முடியாது, ஒரு காலத்திலும் பரிகரிக்க முடியாது, அப்படி நிறைந்த திடமான ஒரு பழி. அந்த பழியே ஒரு வடிவெடுத்து வந்த மாதிரி இருக்கிறாளே இவள், இப்படி எல்லாம் இருக்காளே அப்படின்னு தாயாருக்கு கஷ்டம். அதனால அண்ணன் என்ன பண்றாங்க கேட்டா, திருக்குறுங்குடி நம்பியை இவள் பார்க்கக்கூடாது, பார்த்தபடியானா தெரியுது இனிமே பார்க்க விடுறதில்லை என்பதாக அவளை பிடிச்சு வச்சுட்டு இருக்காளாம். அன்னை காண தொடாள், ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவள் பார்க்க வேண்டாம், அந்த திருக்குறுங்குடி நம்பியே இவள் மனசுக்குள்ளதான் இருக்கான். கோயிலுக்கு போய் பார்க்கட்டா பரவாயில்ல. சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், நான் முன்னாடி ஒருதான் திருக்குறுங்குடி நம்பியை பார்த்தேன்,
சிறந்த கீர்த்தி, நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய கீர்த்தியோடு இருக்கக்கூடிய திருக்குறுமுடி. போன பாட்டிலே பார்த்தோம், திருக்குறுங்குடிக்கு ஏற்ற கீர்த்தி பெருமாளுக்கு இருக்கு, திருக்குறுங்குடிக்கு ஒரு கீர்த்தி இருக்கு, அதுக்கு ஏற்ற கீர்த்தி பெருமாளுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியை நான் பார்த்ததில் நான் தான் அந்த கீர்த்தியிலே அகப்பட்டு இருக்கக்கூடிய நான் அந்தபின் என்ன ஆச்சு கேட்டா, நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன் மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்று இருந்தான். என் மனசுக்குள்ளே அவன் வந்துட்டான், நல்ல திவ்யமங்கல விக்கிரகத்தோட வந்துட்டான். திவ்யமங்கல விக்கிரகம் தானே தேஜோமயம் அப்படின்னு உபநிடித்து சொல்றது, பிரகாசிக்கக்கூடியதான், ஆயிரம் சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியது. அந்த பிரகாசத்து நடுவுல திவ்யமங்கல விக்கிரகம் அப்படிங்கிறதே தெரியா தெரியாதோ அப்படி ஒரு பிரகாசம் தான் அதுல. இப்போ நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த பரிபூர்ணமான காந்தி பிரவாகத்தாலே பரிவிருதமான அப்படின்னு அந்த சட்ட நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மே நீண்ட நீண்டனா உயர்ந்தான் அர்த்தம். இந்த இடத்துல உயர்ந்தனா ஒசரத்தினால் உயர்ந்தான் அர்த்தம் இல்லை, என்னன்னா போக்கியதையா அதிசயிதமான ரொம்ப பரம போக்கியமாக இருக்கக்கூடிய உங்க எம்பெருமாண்டிய திருமேனி செவித்துக் கொண்டே இருக்கலாம் என்னும்படியாக பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அதனாலே உயர்ந்து இருக்கக்கூடிய பொன்மேனி. பொன்மேனா ஸ்வர்ணமயமான திருமேனி, இந்த இடத்துல சித்த சத்துவமயமான திருமேனி அப்படின்னு அர்த்தம். வெள்ளம் சாதிச்சு அழகா சாதிக்கிற ஜோதி வெள்ளம் சூழ்ந்த போக்கியதைக்கு விலட்சணமான திருமேனி அழகும் அப்படிங்கிற நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த போக்கியதை மிக்க நீண்டங்கிறதுக்கு போக்கியதை விக்கன்னு சொல்ற பொன்மேனி அப்படிங்கிறதுக்கு விலட்சணமான திருமேனி. நம்மள மாதிரி சோல்மேனி இல்லை, பொன்மேனி அப்ராசிதமான திருமேனி, சுத்த சத்தமயமான திருமேனி அப்படின்னு அர்த்தம். அந்த பொன்மேனியோடு கூட என்னுள்ளே நின்றுந்தான், என்னுடைய மனசுக்குள்ளே வந்து நிறைந்து ஒளிந்தான். உள்ளே வந்தா அது மாத்திரம் இல்லாமல் நிறைந்து இருக்கான், பூர்ணமா இருக்கான். உண்மை என் மனசுல வேற எதுவும் கிடையாது, எந்திரமான திருமேனி தவிர வேற எதுவும் கிடையாது. அவர் சொல்ல நீங்க ஏதாவது சொன்னா கூட என் மனசுல உள்ள போகாது. எனக்கு கேட்டா எந்திரமானே பூர்த்தியா இருக்கும்போது அடுத்து இருக்கும்போது உங்க வார்த்தை எப்படி என் மனசுல இறங்கும்? உங்களுடைய கிதவச்சனம் புகிரி வைத்து என் நெஞ்சிலே இடமில்லாதபடி எங்கும் இறைந்து இப்படியே திறனாக தனக்கு இனி கந்தவிய தேசம் இல்லாதவனாய் விட்டான் என்று அழகா சொல்றேன். சாட்சாத்தான் என் மனசுக்குள்ள வந்தான், இங்கே நிலையாக நிற்கா, இன்னே போறதுக்கு வேற எதுவும் இடவே இல்லைங்கிற மாதிரி இங்க உட்காந்துருக்கு, அத்தனை ஸ்திரமா இருக்கான். நின்று ஒளிந்தான், நின்னுட்டான், யார் வந்தான் நின்றான் நின்னுட்டான். வேற எங்கேயும் போறதுக்கு இல்லை, நான் இங்க போறது இதை எடுத்து விட்டுறா, இனிமே எங்கேயும் போகிறது இல்லை என்று சொல்லிட்டு எம்பெருமான் அங்கே இருக்கிற மாதிரியாக அந்த அளவு மனசுல திடமா இருக்கான். அம்மா வரவர் கோயிலுக்கு போய் இவளை செய்தி போட மாட்டேங்கிற, ஆனா கோவிலில் இருக்கிறவன் பெருமான் இவன் மனசுக்குள்ள வந்து திருடமா வந்து இருந்துட்டான், நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான். அப்ப என்ன பண்ணுவோங்க, அம்மாட்ட கேட்கிற, அம்மா கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறியே, எம்பெருமான் என் மனசுக்குள்ள இருக்கானே, அப்படி நிறைந்து இருக்கானே, இப்ப நீ என்ன பண்ண போற? அவனை என்னுள் நின்றும் புறப்படச்சொல்ல மாட்டீர்களோ? நான் என் பை பரிகரித்த, சரி பை வந்துருச்சுன்னு சொல்ற, பை பரிகரிக்கிறேன்னா முதல்ல அவனை என் மனசுலேருந்து வெளியில போக சொல்லும், அப்பதான் பழியெல்லாம் பரிகரிக்க முடியும், அப்பதான் நீங்க சொல்றதெல்லாம் சேரும், அதுக்கப்புறம் எனக்கும் இந்த பழியெல்லாம் வராது, என்னுடைய நிலைமையும் மாறிக்கும். அவன் மனசுக்குள்ள இருக்க விடனால தானே நான் இப்படி இருக்கேன், அதனால அவனா வந்து உட்காந்துருக்கான் இல்லையா, அப்ப அவனை இங்கிருந்து போக சொல்லுவோம், அவனை கோபிச்சுக்கோங்க, நீ என்ன வந்து இங்க இருக்க, இவன் மனசுதான் உனக்கு கிடைச்சுதா, நீ கோயில இருக்க வேண்டியதானே, ஏன் என் பொண்ணுதான் உனக்கு காட்டாளா, நீ இந்த இடத்துக்கு விட்டு போ அப்படின்னு எம்பெருமானை சொல்லி அவனுடைய வடிவலகையை சொல்லி நீ போ கலப்புங்க, அவனை கலப்புங்க, என்னையே முழுகி என்னையே கொண்டு கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அவனை என்னுள் நின்றும் புறப்பட சொல்லுங்கள், சொன்னா அப்ப படி எல்லாம் பரிகரிக்கலாம் அப்படின்னா இதோட சொல்லி நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்து உங்க சொல்றான், நேமி அங்கையுள்ளது அழகான கை, அந்த கையில சக்கரம் வேற இருக்கு, இதுக்கு மேல இது எல்லாத்தையும் ஜோடி சொல்றான், எல்லா இருக்கட்டும், இதுக்கு மேல அவன் கையில அழகான திருக்கையில அழகான ஒரு திரு ஆகி இருக்கே, அது பேர் என்ன பதில் சொல்றதுங்க, அதாவது எந்திரமாண்டிய வடிவழகு மொத்தமும் ஒரு பக்கம் இருக்கிட்ட, இன்னொரு பக்கம் அவனுடைய கையில இருக்கக்கூடிய
திரு ஆழி அழகிற்குள்ளே அதையும் சேர்த்து பார்த்தா அது ஒன்னே போரும். இவருடைய மனசை முழுவதும் ஆக்கிரமிப்பதற்கு வேற எதுவுமே வேண்டாம் எம்பெருமானுக்கு அப்படிங்கிறாங்களே. அப்ப என் மனசை முழுக்க அதுதான் இருக்கு. அப்ப இனிமே என்ன பண்ணுவாங்க போ சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் சாதிக்கிறார். அல்லாத அழகில் காட்டில் கையும் திருவாயுமான அழகு என் நெஞ்சிலே வேறு விழுந்தது என்கிறார். அத்த அழகெல்லாம் இருக்கட்டும், கையும் திருவாயுமா இருக்கிற அழகுகள் திருக்கையில திருவாயு திருக்கையே அழகு, அதுல திருவாயு அழகு, திருவாயினால திருக்கை அழகு, திருக்கையினால திருவாயு அழகு, பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று பொருத்தமா இருக்கு. அந்த அழகுக்கு இதுக்கு என்ன பண்ணுவோங்கி அங்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அந்த மாதிரி எல்லா அழகும் இருக்கட்டும், நீண்ட பொன் மேனி இருக்கட்டும், மேனி அங்க கையுள்ளதே அங்க கையில் அழகான கையில மேனி வேற இருக்கே அதுவே என் மனசுல இருக்கே அப்படிங்கிற அது தனியா சொன்னதுக்கு காரணம் அதுல அத்தனை ஈடுபாடு. அந்த அழகு காமிச்சு எம்பெருமான் கேட்க எப்படி உங்களாலே மீட்க முடியும், எப்படி எம்பெருமான் போக சொல்ல முடியும் அப்படின்னா, இங்க சாக்கா சுவாமி காய்கிற வடிவழகெல்லாம் பொருந்தட்டும் கையும் திருவாரியுமான அழகு ஒரு தத்துவமாய் இருப்பது அவன் கையில் திருவாழி பிடித்தில நாயில் நான் படி பரிஹரித்து மீளேனோ, அவன் கையில் திருவாழி இருக்க என்னாலே பழிக்கஞ்சி மீளப்போமோ. அழகான வார்த்தை வடிவழகு மொத்தத்தையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு திருவாழியை தனியா சொல்ற. வடிவழகு மொத்தத்தையும் சொல்லும்போது அதுக்கு திருவாழியும் சேர்ந்ததுதான். இதுல ஆரம்பிக்கிறது நீண்ட பொன் மேலியிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொன் மேலையில தான் கை இருக்கு, அந்த கையில தான் திருவாய் இருக்கு. அப்ப நீண்ட பொன் மேலையோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான் என் மனசுக்குள்ள அழகான தீபங்கள உக்கிரத்தோட இருக்கான்னு சொல்லும் போதே திருவாயோடு கூட இருக்கான்னு அர்த்தம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தனியா மேலியன் கையுள்ளது அப்படிங்கிற என்ன தாத்பரியம், பொன் மேலையோடு நிறைந்து என்ன செய்து மேமி அங்க கையொழுது என்று விசேஷித்து சொன்னதுக்கு தாத்பரியம் அப்படிங்கிற சுவாமி சாக்கா சுவாமி தான் சொல்லுது. அப்படி இருக்கு இதை மாத்திரம் என் தனியா எடுத்து சொல்ற அதுலயே சேர்ந்து போச்சேன்னா இது விசேஷம், இது ஸ்பெஷல், எல்லாம் நன்னா காட்டாச்சு. இந்த திருக்கண்ண மது இருக்கே அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரியாக எல்லாம் மதுரமா இருந்தது அந்த திருக்கண்ண மது இருக்கே அப்படின்னா அது இன்னும் விசேஷமா இருந்தது. அது மாதிரி எல்லாம் எல்லா அழகோடு கூட என் மனசுல வந்திருக்கான், அவன் கையிலே மேலி இருக்கிறதே அப்படின்னு சொன்னான்னா அதில் ஒரு விசேஷமான ஈடுபாடு இந்த அர்த்தம். அதை வச்சு சொல்ற மொத்த அழகும் சேர்த்து ஒரு தட்டில் வைக்கலாம், கையில திருவாழி ஏந்தி இருக்கக்கூடிய அழகு கொள்ளு அதே ஒரு தட்டில் வைக்கலாம், வச்சா சமமா இருக்குமா, எல்லா அழகும் சேர்த்தாலும் இதுக்கு சமம் இல்லைங்கிற மாதிரி அத்தனை அழகா இருக்கான். கையும் திருவாழியுமான அழகு ஒரு தட்டு, வடிவழகெல்லாம் ஒரு தட்டு அப்படின்னு இப்படி இருக்கான். அந்த அளவு ஆச்சரியம் நமக்கே தெரியும், எம்பெருமானுடைய திருவாழ்வு ஏந்தி இருக்கக்கூடிய அழகு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. நாலு தோளோடு கூட தங்க சக்கரத்தோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான் இல்லையா, இந்த அழகு எங்க வரும், அதுவும் பல திவிலே சென்றில்ல பலவிதமாக எம்பெருமான் திருவாழ்வு ஏந்தி சேவை சாதிக்கும் போது அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஆந்தகு தோழன்கள் என்று சொல்ற மாதிரி காஞ்சிபுரம் பெருமாளுக்கு திருவாழ்வு ஏந்தி இருக்கக்கூடிய அழகுங்கிறது தனி அழகா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமான் பிரயோக சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய அழகுங்கிறது அது ஒரு தனி அழகாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பார்த்தாலும் திருவாளி அழகுங்கிறது தனியாக இருக்கு. அந்த திருவாளி இல்லாமல் எம்பெருமானை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம திருவாளி திருச்சங்கு இல்லாமல் சதுர்புஜம் இல்லாமல் ஒரு எம்பெருமான் அப்படின்னு நம்மளால் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரியாக கையில் திருவாளியுமான அழகு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இவன் திருமேனியோடு வந்தது இருக்கட்டும், இவன் குறைந்தபட்சம் கையில திருவாழி இல்லாமல் இருந்தாலாவது நம்ம ஓரளவு அம்மா சொல்றது கேட்டு பழி எல்லாம் பரிகரிப்பணும் இருக்குமோ, அதுக்கு அதையோடு முடியாது இருக்கே. என்ன அவன் கையில் திருவாழி பிடித்தில நாகில் நான் பழி பரிகரித்து மேலேனோ, அம்மாட்ட கேட்க அம்மா அந்த எம்பெருமான் கையில திருவாழி ஏந்துட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒருவேளை நானும் எந்திரமானை மறப்பேனோ என்னவோ, நான் உங்களோடு நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்ற மாதிரி என்னுடைய பழி எல்லாம் பரிகாரம் பண்ணி தீர்ப்பேனோ என்னமோ. ஆனா திருவாழி அழுதோட நான் வந்திருக்கான், அங்க கையிலே திருவாழி, அவன் கையில் திருவாழி இருக்க என்னாலே பழி தஞ்சி இழப்போமோ, அவங்க திருவாழியோடு வந்து இருக்கேன்
இல்ல ஊரார் எல்லாம் பழி சொல்றா அப்படின்னா இந்த பழி எல்லாம் என்ன என்ன பண்ணு பழிக்க பயப்படுவேனா நான் திரும்பி வருவேனா அவனுடைய திருவாளியை விட்டு மேலே வர முடியுமா அப்படிங்கிற இந்திரானை என் சொல்லி மறப்பணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன சொல்லி இந்த திருவாளி அழகையும் நான் மறக்க முடியும் அப்படியே என் மனசிலே வேறு முடிந்தது நான் இதை மறந்து விட்டு வர முடியாது என்ன பழி வந்தாலும் சரி பழிக்கு அஞ்சி நான் இதை மறக்கும்படியாக இந்த திருவாளி அழகு இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் அடுத்த பாசுரம் கையுள் நன்முகம் வைக்கும் நையுமென்று அன்னையரும் முனிதிரு மைகொள் மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் செய்ய தாமரை கண்ணு மல்களும் சிற்றிடையும் வடிவும் மொய்ய நீழ்குழல் தாழ்ந்த தோள்களும் ஆவியேன் முன் நிற்குமே தாயாரெல்லாம் கோபித்துக் கொள்கிறார்கள் கையிலே முகத்தை வைத்துக் கொண்டிருக்காளே இவள் எப்பவுமே அப்படியே நொந்து போகிறாளே என்பதாக தாயார்கள் கோபித்துக் கொள்கிறார்கள் ஆனால் மைக்குள் மாட மாடங்கள் சூழ்ந்த அதாவது நீல வர்ணத்திலே மாடங்கள் சூழ்ந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அவனுடைய சிவந்த தாமரை கண்ணும் அல்குலும் சிற்று இடையும் வடிவழகும் மொய்ய நீள் குழல் தாழ்ந்த தோள்களும் எல்லாமே பாவியானான என் முன்னே எப்பொழுதுமே நிற்கின்றன அப்படின்னா அந்த அழகிய மனசுல எப்பவுமே இருக்கிறபடினாலே அதை மறக்க முடியாமல் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என் நிலையை தெரிஞ்சின்றும் அன்னையர்கள் என்னை கோபித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒவ்வொரு பாட்டுல சொல்லும் போதும் ஒவ்வொரு விதமா சொல்றான் அன்னையர்கள் எப்படி கோபிச்சுக்கிறான் அப்படிங்கறத போன பாட்டுல சொல்லும் போது நிறைந்த வன்பழி நன் குடிக்கு இவள் இவளாலே பெரிய பாபம் வந்து சேரும் பழி வந்து சேரும் அப்படிங்கிற முன்னாடி ஒரு பாட்டுல சொன்னானா பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் எப்படி இந்த பக்கம் பார்த்துருக்கா அந்த பக்கம் பார்த்துருக்கா எப்பெருமான் எங்க வருவான்னு பார்த்து பார்த்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காளே அந்த பக்கம் பார்த்துன்னு அழுது இருக்காளே நைந்து போயிட்டு இருக்காளே இன்னொரு பாட்டை சொல்லும்போது நீங்கள் எல்லா கண்ண நீர்கள் என்ன இந்த பெண் இப்படி இருக்காளே ஓயாத அழுதுட்டே இருக்காளே அழற அழுது அப்படியே ஜலப்பிரவாகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பாட்டு பார்த்தா நின்றுடும் திசைக்கும் நெய்யும் இப்படியே நின்றுதான் என்ன அர்த்தம் சத்தையா நிற்கிறாளே நிக்கிறது மாத்திரம் நம்ம சொன்னா கூட காதல் விழாம அப்படியே இருந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காளே கடைசியில் நொந்து போறாளே அப்படின்னு இவளுடைய நிலைகளையெல்லாம் ஒன்னு ஒன்னாக சொல்லி சொல்லி தாயார் கோபித்துக் கொள்கிறாள் இவள் நிற்கிறாள் இவள் திசைத்து நிற்கிறாள் இவள் நைந்து போகிறாள் இவள் வந்து கண்ணிலிருந்து ஜலஞ்சலமாக பெருகி கொண்டிருக்கு இவை பக்கம் பார்த்து எம்பெருமான் வரானா வரானா அப்படின்னு பக்கம் பார்த்து இவள் பெருமூச்சு விட்டுருக்காள் நைந்து போகின்றிருக்காள் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் இவளுடைய நிலையை சொல்லி அன்னையரும் முடிந்து தாய்மார்கள் கோபித்துக் கொள்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டுல என்ன சொல்றா அப்படின்னா கையுள் நன்முகம் வைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முடிந்து கையில முகம் வச்சிருக்காள் ரெண்டு கை வச்சிருந்து சில பேர் உட்காரும்போது பார்த்தா தெரியும் ரெண்டு கைக்கு நடுவுல முகத்தை உட்காந்துருக்கா ஏதோ கவலையில ஈடுபட்டு இருப்பாதான் அந்த உட்காந்து பார்க்க முடியாது பெரியவா என்ன சொல்றாங்க கேட்டா இந்த மாதிரி உட்காரக்கூடாது ஏன் இப்படி கையில முகத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கேன் கன்னத்துல கை வச்சுன்னு உட்காராதே அப்படின்னு பெரியவாள் குறுக்குவான் ரெண்டு கையும் கன்னத்துல வச்சுன்னு இன்னும் கவலையில உட்காந்த மாதிரி கப்பல் கவிழ்ந்த மாதிரி ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் என்ன நல்லா இருக்க வேணும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்ன சோகமா வந்துருக்கு உனக்கு என்பதாக கேட்பார் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறவர்கள் தான் அந்த மாதிரி உட்காந்து போகலாம் ரொம்ப கவலையோட இருக்கிறவாள் தான் கையிலே முகத்தை வச்சுண்டு அப்படி உட்காந்து போகலாம் இந்த பெண் அப்படி உட்காந்துருக்கா கையிலே முகம் வைத்துக் கொண்டு உட்காந்துருக்கான் அப்ப அன்னையெல்லாம் கோவிச்சுக்கிறேன் ஏன் அப்படி உட்காந்துருக்க கையில முகம் வச்சுண்டு ஏதாவது கையாலே எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டாமா முகத்தாலே பிரகாசமாக இருக்க வேண்டாமா பிரசன்னமா இருக்க வேண்டாமா இப்படி கவலை துவைந்த முகத்தோடு கூட கைக்குள்ள முகத்தை வச்சுட்டு இப்படியே கவலையோட உட்கார்ந்துருக்கு ஏன் அப்படி கவலையோட உட்காந்துருக்கும் அதுல கையுள் கைக்குள்ளே நன்முகம் வைக்கும் நல்ல முகத்தையே வைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாற்பயம் அதாவது என்ன கேட்டா பிள்ளான் சாதிக்கிற
கை தொட பொறாத சுகுமாரமான முகத்தை விசன்னையாய் கையிலே வைக்கும் மிகவும் அவசன்மையாம் என்று அந்நரை போல தாய்மாரான நீங்களும் பொறியா நன்றி கொள். அதாவது கையில கைக்குள்ள முகம் வச்சிருக்கா இல்லையா, ஆனா முகம்ங்கிறது ரொம்ப சுகுமாரமா இருக்கான், ரொம்ப மிருதுவா இருக்கான். இவருடைய கை பரிசத்தை கூட அது தாங்காது, அந்த அளவு மிருதுவா இருக்கும். நல்ல முகம், கையினால தொடப்பட முடியாதபடி அத்தியந்த சுகுமாரமான முகம். அந்த முகத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கானா இவருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத்தனை சாகசத்தை பண்ணுகிறாள் ஆச்சா சுவாமி சொல்றார், கை தொட பொறாதபடி அத்தியந்த சுகுமாரமான முகத்தை தன்னுடைய கையிலே ஆற்றையத்தாலே வையாமிக்கிறாள். இத்தனை சாகசத்தை பண்ணுகிறாள், சாகசத்தை பண்ணுவாளா, ரொம்ப மிருதுவா இருக்கக்கூடியது ஒண்ணு இருக்கும் வச்சுக்கோங்க, தாமரப்பூ இதழ் இருக்கு, ரொம்ப மிருதுவா இருக்கு, அது கையில வச்சுக்கிறதுக்கே அஞ்சாம். நாம அது வச்சு கைக்குள்ள போட்டு மூடி வச்சா எப்படி இருக்கும், தாமரப்பூ இதழ ரெண்டு கை கொண்டு நடுவுல தாமரப்பூ இதழ் எடுத்து மூடி வச்சா அந்த உஷ்டத்தை அது தாங்குமா. இப்போ புஷ்பங்களை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கிறோம், முதல்ல பெருமாளுக்கு புஷ்பம் கொண்டு வரும்போது கையிலேயே கொண்டு வரக்கூடாது, கையில புஷ்பம் திட்டு கொண்டு வரக்கூடாதுங்களா, ஏன்னா நம்ம கையிலிருந்து உஷ்ணம் அது புஷ்பம் தாங்காது, கையில வச்சு புஷ்பத்தை கொண்டு வரக்கூடாது, ஏதாவது திருப்பு கூடலையோ அது மாதிரி ஏதாவது வச்சுக்கணும், சின்ன புஷ்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் தெளிவு. ஒரு கைக்குள்ளே ஒரு புஷ்பத்தை வைக்க முடியும், வச்சேன்னா அது புஷ்பம் தாங்கணும். அந்த மாதிரி இவருடைய முகம் நல்ல முகமா இருக்கு, தாமரை முகம் இது, இது கைக்குள்ள இந்த முகம் இதெல்லாம் தாங்காது, இது கண்ணி போயிடும் அப்படி இருக்கக்கூடிய முகம். அந்த முகத்தை போய் கைக்குள்ளே வச்சுருக்காரு, இப்படி கூட ஒருத்தர் செய்வாளாம்னா அவதான் தன் நெல்லை மறந்து இருக்கிறபடினால என்ன பண்றோங்கிறது தெரியாமல் எம்பெருமானே நினைத்து கொண்டு இருக்கிறபடினாலே இப்படி ஒரு சாகசத்தை பண்ணுகிறாள் அப்படின்னு. கை தொடப்பெறாத சுகுமாரமான முகத்தை விசன்னையாய் கையிலே வைக்கும், அப்படி அத்தியந்த சுகுமாரமான முகத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார், கைக்குள்ளே அந்த முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இது அம்மா எல்லாம் கோவிச்சுக்கலாம், ஏன் இப்படி கையில போய் முகத்தை வச்சுருக்கேன், ஏன் மூஞ்சிய போய் கையில வச்சுருக்கேன் அப்படிங்க. நையும் அது மட்டுமல்ல நைந்து போகிறாள், நொந்து போறாள், தளர்ந்து போறாள், ஐயோ எம்பெருமானோட சேர முடியலையே, அவன் நேரே வரலையே என்பதா. இப்படி கையில முகத்தை வச்சுப்பானே, ஏன் இப்படி நொந்து போவானே அப்படின்னு தாய்மார்கள் எல்லாம் அவரை கோபித்துக் கொள்கிறார்களாம். கையுள் நன்முகம் வைக்கும் நையும் என்று அன்னையரும் முனிதர் காளிதாசன் அழகா ஒரு விஷயம் சொல்றார், தமிழ்லதாம் சேத்தும் ரிஷி வியவஸ்கரி, அழகான ஒரு கொடி பூக்கொடி மாதிரி ஒரு கொடி, அந்த கொடி போய் கத்தியால வெட்டியா அப்படி இருக்கும், கையால அழகா கிள்ளலாம் வேணும்னா, புஷ்பம் இருக்கே புஷ்பத்தை கையால பறிக்கணும், இதே சமைத்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஹோமத்துக்கெல்லாம், அப்ப என்ன பண்ணுவாங்க கத்தியால வெட்டி எடுக்கணும், அது இதுக்கு அது இருக்கு இல்லையோ, கத்தியால வெட்டி எடுக்கிறது வேற கையால கிள்றதுங்கிறது ஒண்ணு அப்படின்னா இருக்கு இல்லையோ, புஷ்பத்து போய் கத்தியால வெட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல காளிதாசன் சொல்றோம், சகுந்தலை பற்றி சொல்லிட்டு சொல்றான். அந்த மாதிரியாக இவருடைய முகம் இருக்கே அது அப்படியே கருத்துல அப்படியே இருக்கும், அது இன்னொன்னுடைய ஸ்பர்சத்தை தாங்காது அது, ஆனா இவன் கைக்குள்ள அந்த முகத்தை போட்டு உள்ளுக்குள்ள புதச்சி வச்சிருக்காளா அது வருத்தம் தாங்கல, அதுவாக அது தாங்காதபடி பேசுற. கையுள் நன்முகம் வைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் தாய்மார்களும் கோபிச்சுக்கிறாரு, முதலே பார்த்தோம் அன்னையரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாரு உள்ளா, எல்லாமே ரொம்ப விசாரமா சொல்லணும், சாட்சா சுவாமியும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு அர்த்தம் சொல்றாரு, நான் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பேர் அப்படிங்கிறது எல்லா பாட்டையும் அந்த நான் கத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம் சாட்சா சுவாமி சொல்றேன், ஒரு பாட்டுல சொன்ன மாதிரி இன்னொரு பாட்டுல சொல்றேன், நான் எப்படிப்பட்ட நான் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுலயும் சாட்சா சுவாமி சாதிக்கிறேன். அந்த மாதிரி அன்னையரும் முடிஞ்சு அப்படின்னா எப்படிப்பட்ட அன்னையர் அப்படிங்கிறதையும் இங்க வந்து பிள்ளான்னு சாதிக்கிறேன்.
இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க, அன்னியரை போல தாய்மாறான் நீங்களும் முடியான் நின்றீர்கள். அன்னையரும் முடியுது, மற்ற பேர் எல்லாம் போதிச்சுக்கிறாங்க, நீங்களும் போதிச்சுக்கலாம். என் சுபாவம் தெரியாத மற்றவர்கள் எல்லாம் என்னை கோவித்து கொள்கிறார்கள். இப்படி பாரு, கையில போய் முகத்தை வச்சுட்டு இருக்கே அப்படின்னு கோவித்துக்கிறார். ஆனால் மற்றவரை போலே நீங்கள் கோவித்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிற அன்னையரும் முடியுது, தாய்மார்கள் நீங்களும் இப்படி கோவித்துக்கலாமா? தாயாரான நீங்களும், மற்றவர்களுக்கும் தாயாருக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, டாக்டர் அவங்க சொல்ற, தாயாரான நீங்களும் நம்பியுடைய சௌந்தரிய ரசம் அறியாதாரை போலே ஆக வேணுமா அப்படின்னு. நடுவகையை நம்பியினுடைய அழகு இருக்கும் இல்லையா, அது தெரியாதவா கோவிச்சுப்பா? ஆனா உங்களுக்குதான் வடிவகை நம்பியை பத்தி தெரியுமே, அப்போ நீங்களும் கோவிச்சுக்கலாமா, மற்றவர் போல நீங்களும் கோவிச்சுக்கலாமா அப்படின்னு சாத்தியம். அந்த சௌந்தரியம், அது மாத்திரம் இல்ல சௌந்தரிய ரசம், சௌந்தரிய ரசம்னா அதனுடைய போக்கியத்துவம், எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டவர்களுக்கு வேற எதுவும் ருசிக்காது அப்படிங்கிற போக்கியத்துவம் தெரியாதவர்கள் எல்லாம் சுமாரை பார்த்து கோவிச்சுவான். கோயில் கோயிலும் போயிட்டே இருக்கா கிடையாது, காத்தால எத்தனை ஒரு கைங்கரியம், மத்தியானத்துல ஒரு கைங்கரியம், தேசிய உற்சவம் வருது, அதுதான் கேட்கவே வேண்டாம். தேசிய உற்சவத்துல பூர்த்தியா கைங்கரியமே ஓயாத இருந்துருக்கும், நாள் முழுக்க கைங்கறி இருக்கும், காத்தால பொறுப்பாடு சாயங்காலம் பொறுப்பாடு நவராத்திரி இருக்கும், சேர்ந்து வந்து இருக்கும், மத்தியானம் தேவஞ்சனம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கைங்கரியங்கள் பிராப்தமாக ஒச்சல் ஒழிவு இல்லாமல் விஜயலட்சங்கள்ல பார்த்தோம்னா எல்லாரும் ஓடிந்தே இருக்கும். ஏன் ஓடிந்தே இருக்கும் உங்க காத்தாலும், காப்பறத்து கூட இடம் இல்லாம, காப்பறத்து கூட வழி இல்லாமல் இப்படி எல்லாம் ஓடிந்து இருக்குங்களே அப்படின்னா, இவ்வளவு பைத்தியம் பாருங்க, காப்பறத்து கூட உட்கார வழி இல்லாமல் இவ்வாட்டு ஓடிந்து இருக்கு அப்படின்னு சொல்றவன் யார் சொல்லுவான்னா, இந்த பகவத் அனுபவ ரசம் தெரியாதவா சொல்லுவான். ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட கூட சாப்பிடாம ஓடிந்துருவார் அப்படின்னு சொல்லுவான். பகவத் அனுபவ ரசம் தெரிஞ்சவாரானா ஆத்திலேயே இருக்கிறவார் சொல்லியோ, ஆத்திலே மனைவியோ அம்மாவோ இந்த மாதிரி இவர் எதுக்காக கைங்கரியம் பண்ற அப்படி தெரிஞ்சு இருக்கிற கவிதை அவ வந்து கோவிச்சுக்க மாட்டான், அவ இவருக்கு வேண்டிய சகாயங்களை செஞ்சு கொடுப்பாள். அந்த மாதிரி மற்றவரை போல அன்னையர்களான நீங்கள் நடக்கலாமா? நடுவழிகை நம்மளுடைய சௌந்தரியம் கொள்ளும், அந்த சௌந்தரிய ரசம் அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது, அது எத்தனை பரவம் போக்கியமா இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது. அதனால அவ வந்து இப்படி எல்லாம் சொல்லுவான், எப்பவுமே இந்த ரசம் தெரியாதவர் கவிதையோ அவளுடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா தாய்மாரான நீங்கள், அந்த பகவத் அனுபவ ரகம் தெரிந்த நீங்கள் என்னை கோவித்துக் கொள்ளலாமா? வடிவெளியின் அப்படிதான காரணம், அவனை போய் கேட்க வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். கையொள் நன்முகம் வைக்கும் நையும் என்று அன்னையரும் முனிவே அப்படின்னு இங்க சொல்ற அன்னையரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்பரியத்தை அழகாக சொல்ற. மைகொள் மாட திருக்குறுங்குடி நம்பியை நாம் கண்டபின், திருக்குறுங்குடி அப்படின்ற ஊரை பற்றி சொல்லிட்ட கூட ஒவ்வொரு காட்டையும் ஒண்ணு ஒண்ணு சொல்ற. எப்படின்னா சிறந்த கீர்த்தி அப்படின்னார், தக்க கீர்த்தி அப்படின்னார், சோலை சூழ்ந்த அப்படின்னார், இப்படி ஒவ்வொரு காட்டையும் சோலைகளையும் கீர்த்திகளையும், அதாவது எம்பெருமானை சொல்வது போல திருக்குறுங்குடி ஊருக்கும் அத்தனை பெருமை அது ஒவ்வொரு பாட்டையும் சொல்ற. கடைசி பாட்டை கூட முதலே சொன்னேன், கடைசி பாட்டுல சொல்லும்போது திருக்குறுங்குடியை பாடின பாட்டு சொல்ற, நம்பியை கூட சொல்லல, ஊருக்கு அத்தனை பெருமையா. இப்ப இந்த பாட்டுல திருக்குறுங்குடிய பெருமை என்னன்னு கேட்டா, மைகொள் மாட, நல்ல மாடல்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு, நிறைய மாட மாளிகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மைகொள் அப்படின்னா கருப்பா இருக்குன்னு அர்த்தம், கருப்பு நிறத்தை கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் கருப்பு நிறமா கருப்பு நிறத்தை கொண்டிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பிராச்சீனமா இருக்கிறபடினாலே, ரொம்ப நாளா இருக்கிறபடினாலே கருப்பு நிறத்தை கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா பிள்ளை அந்த அர்த்தத்தை சொல்லல, நம்பியுடைய திருமேனியில் நீல வர்ணமான தேஜஸ்தாலே கைகொள் மாடமான திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின். நம்பியுடைய திருமேனியில இருக்கக்கூடிய நீல வர்ணம் பிரகாசம் சொல்லியோ அது போய் டால் அடிக்கிறதான் இந்த மாடத்துல, அதனாலே எல்லாம் அதுவும் நீல வர்ணத்தில் இருக்கும். மொத்தமே நடுவே நம்பியினுடைய திருமேனி பிரகாசம் பட்டு, அது கருத்த திருமேனி தானே, அந்த திருமேனி பிரகாசம் பட்டு இதுவும் கருப்பா இருக்கு என்பதாக அழகாக சாதிக்கிறார். அந்த
எம்பெருமானுடைய திருவேணியனுக்கு மாதத்துல வரைக்கும் படுற மாதிரி அத்தனை பிரகாசம் இருக்கு. இந்த அர்த்தம் அர்த்தாஸ்தமி அதுதான் சொல்ற மைகொள் மாட அப்படின்னு சொல்லும் போது நம்பியுடைய திருமேனி ஒளியாலே நீலவர்ணமான அப்படின்ற எல்லா வியாக்கியானங்கள்ல கிடைக்கக்கூடிய அர்த்தம் நீலவர்ணமான தேஜஸ்தாரே மைகொள்மாடமான திருக்குறுங்குடி நீலவர்ணம் தேஜஸ் நம்மளவா சொல்ற மாதிரி இருட்டே ஒரு தேஜஸா வந்தா எப்படி இருக்கும் இருட்டே ஒரு பிரகாசமா வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான்னா ஒரு இடத்துல திருவருத்தர சாயத்துல இருட்டே ஒரு பிரகாசமா வருமானா அப்படின்னா இருட்டு அழகானது இருட்டு ரொம்ப அழகான விஷயம் அதே ஒரு பிரகாசம் என்ன பகவான் திருமணி பிரகாசமாகவும் இருக்கு இருட்டாவும் இருக்கு நீளமா இருக்கு அப்படின்னா இருட்டா இருக்கு அதே சமயம் பிரகாசமா இருக்கு ஜோதிர்மயமா இருக்கு அதுக்கு ரெண்டும் சேரும்னா இங்க சேர்ந்து இருக்கு அதனால அபூத உபமானமா சொல்ற மாதிரி இங்க மைகொள் மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அந்த எதிர்வானை நான் கண்டபின் அப்படின்னு இதுலயே நான் சொன்னேன் நான் அப்படிங்கிறது சாக்சா சுவாமி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தாத்பரியம் சொல்றார் இந்த பாட்டில சொல்லும் போது நம்பியுடைய திருமேல் ஒளியாலே நீலவர்ணமான பவனங்களையுடைய திருக்குறுங்குடி நம்பியை நெய்யும் பிரகிருதியான நான் கண்ட பின் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது நைந்து போகக்கூடியவை நைந்து போகக்கூடிய சுபாவங்களான நான் அதை பார்த்த அப்புறம் நான் இந்த செய்ய தாமரை கண்ணும் அவர்களும் அப்படிங்கிற நெய்யும்னு முன்னாடி சொன்னார்கள் அதனால அந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடிய அப்படின்னு ஆகும் போன பாட்டிலே நிறைந்த மண்பழி நன் குடுக்கி இவன் என்று அன்னை காணக்கூடாள் இறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் அப்படின்னு வந்தது இறந்த கீர்த்தியுடைய திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் அங்க நான்கத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இறந்த கீர்த்தி பிரபுத்த கீர்த்திசாலியான திருக்குறுங்குடி நம்பியை அந்த கீர்த்தி அதிசயத்துக்கு அகப்பட்ட நான் கண்டவன் அப்படிங்கிற நான் என்னத்த கேட்டா அந்த கீர்த்தியில மாட்டிந்த நான் எம்பெருமானுடைய கீர்த்திங்கிறது ஒரு வலை மாதிரி அந்த வலையிலே அகப்பட்டு வெளியிலே வர முடியாமல் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அதுக்கு அங்க அர்த்தம் சாதித்தார் அதுக்கு முன் பாட்டில சொல்லும்போது சோலை சூழன் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சோலை சூழ் உத்தியான ஆவிரதமான சீதளமான திருக்குறுங்குடி நம்பியை பழி எனக்கு புகழாம்படி நம்பி பக்கத்திலே அதிப்பிராவண்யத்தை உடையவரான நான் கண்ட பின் அப்படின்னு சாதிக்கிறார் என்ன நம் குடிக்கு இவள் படி நம்ம குடிக்கு இவ பெரிய பழியா வந்துட்டா இவ பழியா வந்துட்டா அப்படின்னு தானே தாயார் சொல்றா நான் எப்படிப்பட்டவன்னா நம்பி விஷயத்தினாலே ஒரு பழி வந்தா அது புகழா நினைக்கிறவன் நம்பினாலே வந்து நிச்சுக்கோங்க என் குடும்பத்துக்கு ஒரு பழி அந்த நம்பியினுடைய வடிவழகனாலே வந்திருக்கு அப்படின்னு நிச்சுக்கோங்க அப்போ அந்த பழியே புகழா நினைக்கக்கூடியவள் நான் அப்படிப்பட்ட நான் கண்டபின் ஏதோ பழி பழிங்கிறாளே என்ன பழி அப்படின்னா இந்த மாதிரி இருக்காளே இந்த மாதிரி கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்காள் நம்பிக்கிட்ட ஈடுபட்டு தானே கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கா அதனால இவனுக்கு அது புகழா இருக்கான் பழி எனக்கு புகழாம்படி நம்பி பக்கரிலே அதி பிராவண்யம் எம்பெருமான் கிட்ட அத்தனை ஈடுபாடு அவ சொல்ற பழி கூட புகழாயிருக்கு அப்படி அதி பிராவண்யத்தை உடையவளா நான் அப்படின்ற அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் அழகா ஒன்று ஒன்று சாதிக்கிற ஏற்கொள் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் அங்க சொல்லும் போது ஏற்கொள் சோலை அப்படின்னு சொல்லும் போது மதுவை உடைத்தான உத்தியானத்தை உடைத்தான திருக்குறுங்குடி நம்பியை நம்பியுடைய அதிசயத்தை கண்டு உகக்கும் சுவாவையான நான் கண்ட பின் அப்படிங்கிற திருக்குறுங்குடியினுடைய வடிவழகையும் அவனுடைய இந்த பெருமைகளையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவள் நான் அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவளான நான் கண்ட பின் அப்படிங்கிற இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்பதற்கு ஒரு தாற்பயம் இது சுருக்கமா சொல்லணும்னா பிள்ளாவுடைய இதுல கூட இந்த தாற்பயத்தை சொல்லல பிள்ளா மெதுவா முதல் பாட்டுல மெதுவா சொல்லி விட்டுட்ட அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொரு பாட்டிலையும் இவர் சாதிக்கிறார் இரண்டாம் பாட்டிலே குன்றமான திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது சாஸ்தா சுவாமி ஆபரண சேர்த்தியும்
தோலை வாசியும் அறிந்தனான் அப்படிங்கிற அதாவது முன்னையும் பின்னையும் பாத்துக்கிறார். அந்த பாசுரத்துல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தாற்பயம் சாதிக்கிற நான் அப்படின்னா வெறும நான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நமக்கே லோகத்துல தெரியும் நான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கும் கூட அதுல எத்தனையோ தாற்பயம் இருக்கும். நான் பார்த்துட்டேன், நான் பார்த்தப்ப இப்படியாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான்கிறதுக்கு அந்தந்த இடத்துல சொன்ன கருத்து நம்ம வச்சுக்கணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு கருத்து இருக்கும் அதை வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்தந்த பாசுரத்துல பார்க்கிற இரண்டாம் பாசுரத்துல அப்படின்னு பார்க்கும்போது அங்க மின்னு நூலும் குந்தலமும் மார்பில் திருமுறவும் மண்ணு போனும் நான்கு தோணும் அதை சொல்றார். அதனால அதுக்கேத்த மாதிரி நான் கண் பதின் அப்படின்னா ஆபரண சேர்த்தியும் சோலை வாசியும் அறிந்த நான் கண்ட விண்ணு முன்னாடி சோலையை பற்றி சொல்லியிருக்கேன். சோலை சூழ்தான் திருப்பும் அதனால எந்திரமாவுடைய ஆபரண அழகும் சோலை நடுவில் இருக்கக்கூடிய அழகும் இந்த அழகை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நான் இந்த ரசத்தை அறிந்தோம். திருவாபரண பெருமாள் என்ன திருவாபரணம் காத்துட்டு இருக்க சில பேர் பெருமாள் சிரிக்கும் போது ஒவ்வொரு திருவாபரணமும் அனுபவிச்சு செய்வார். நேற்று என்ன திருவாபரணம் காத்திருந்தார், இன்னைக்கு என்ன திருவாபரணம் காத்துருக்கார் என்ன அவளுக்கு தெரியும். சில பேர் ஒட்டு மொத்தமாக செய்விப்போம் அவளுக்கான தவிர குறிப்பிட்டு தனியாக சொல்ல தெரியாது. ஆனால் ஒவ்வொரு திருவாபரணமும் இது கர்ணபத்திரம் இன்னைக்கு இப்படி இருக்கே, அந்த பெருமாளுக்கு கர்ணபத்திரம் அப்படி இருக்கே அப்படின்னு ஒன்று ஒன்றாக அவர்கள்லாம் ஆளாந்து பார்த்து சேவிக்கக்கூடியவர்கள். அப்படி அந்த அழகிலே ஈடுபட்டு சேவிக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். இவள் வந்து எம்பெருமாண்ட அழகிலே அத்தனை ஈடுபடக்கூடியவன். திருவாபரண சேர்த்தியிலும் திரு ஆயுத சேர்த்தியிலும் அந்த மாதிரி திவ்ய தேசம்னு வந்து சோலை வாசியும் திருக்குறுமுடியில் இருக்கக்கூடிய சோலைகள் என்ன மாடங்கள் என்ன இன்னும் என்னென்ன இருக்கோ ஊர்ல அது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நான் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டியும் நான் நான் சொல்லும்போது அப்படி வச்சுக்கணும். சாஸ்தா சுவாமியே சொல்ற நான்கு சொல்லும் போது பாட்டு தோறும் நான் என்கிறது சாப்பல அதிசயத்தாலே ஒவ்வொரு பாட்டையும் நான் கண்டவின் நான் கண்டவின் போடுற நான் போட வேண்டாமே கண்டபின் சொன்னாலே நான் கண்டவின் தான் அர்த்தம். சோலை சூழ்தான் திருக்குறுமுடி நம்பியை கண்டபின் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க நான் தானே அர்த்தம். திருக்குறுமுடி நம்பி சேவித்தப்பறம் மனசு அங்கேயே போயிட்டு இருக்குவா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப அவர் தான் சேவிச்சதுதான் சொல்ற தூத்த சேவிச்சதே சொல்ற திருக்குறுவன் என்று சேவிச்சப்புறம் மனசு அங்கே ஈடுபட்டு இருக்குன்னா தன்னைதானே சொல்ற. அதனால ஆழ்வார் திருக்குறுங்குடி நம்பியை கண்டபின் என் மனசு அங்கே ஈடுபட்டது திருக்குறுங்குடி நம்பியை கண்டபின் எங்களுமான என் மனசை விட்டு அகல மாட்டான்னு சொன்னாலே நான் கண்டபின் தான் அர்த்தம். நான்கிறது தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு பாட்டிலுமே நான் நான் சொல்றேன் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அப்படிங்கிற பாட்டு தோறும் நான் அப்படின்னு சொல்றதுக்கு என்றார் சாப்பல அதிசயத்தாலே எம்பிரான் கிட்ட தன் சப்பலம் நான் போய் பார்த்தேன் நான் சாட்டேன் அப்படின்லாம் சொல்ற மொழியோ இந்த மாதிரி எம்பெருமானை அனுபவிப்பதிலே அத்தனை அந்த ரசத்தை அனுபவிப்பதிலே அத்தனை ஆசை கொள்ள ஆசை அந்த ஆசையினாலே நான் 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 அப்படின்னு சொல்றாலாம் அதுல எந்தெந்த பாசுரத்திலே எம்பெருமானை எப்படி அனுபவித்தான்ங்கிறது சேரும்படியாக அந்த நான் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்று வியாக்கியானம் பண்ணணும். அப்படிதான் இவர் வியாக்கியானம் பண்ணியிருந்திருக்கார். இப்போ வந்து இப்படியானால் அங்கே பிள்ளானவர் அன்னையரும் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றாரோ அந்த மாதிரி இவர் நான்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார். வைகொழுமாற திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்னாச்சும் கேட்டா செய்ய தாமரை கண்ணும் அல்வரும் சிற்றிடையும் வடிவும் மொய்ய நீர்குழல் சார்ந்த தோள்களும் பாவியன் முன்னிற்குமே செய்ய தாமரை கண்ணும் சிவந்த தாமரை போன்ற திருக்கண்களும் என்று அர்த்தம். இது பல பாசுரங்களிலே வந்திருக்கு. தாமரை கண்ணுக்கே அச்சுத்தி இருந்து சொல்ற மாதிரி தாமரை கண்ணுன்னா பொதுவாக ஈடுபடக்கூடிய இடம் எம்பெருமாண்டிய செந்தாமரை கண்ணு அருண தாமர சதிச விலோசனங்களும் அப்படின்னு செய்ய தாமரை கண்ணும் அப்படின்னு அப்புறம் அல்குலும் அகன்ற நிதம்பமும் விசாலமான நிதம்பம் நிதம்ப பிரதேசம் அதாவது புருஷ லட்சணமாகட்டும் ஸ்ரீ லட்சணமாகட்டும் இடை திருத்து இருக்கணும். அந்த இடைக்கு கீழே இருக்கக்கூடிய பாகம் நிதம்பம்னு பெயர். அது அகலமா இருக்கணும். இது வந்து அழகு. எம்பெருமானுக்கு அந்த மாதிரியான ஒரு வடிவழக்கு இருக்கான் அவனுக்கு.
இது பொதுவாக அல்குலும் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளான் வந்து அகன்ற நிதம்பம் அப்படின்னு சாதிக்கிறார். அகன்று இருக்கக்கூடிய நிதம்பம்னு விசாலமான நிதம்பம் அப்படின்னு இவரும் சாதிக்கிறார். சாட்சாத்யம் செய்ய தாமரை கண்ணும் அல்குலும் சித்திரிதையும் அது எப்படி கிடைக்கிறது அகன்றன்னா அடுத்து சித்திரின்னு சொல்லக்கூடியனால கிடைக்கிறார். இதை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா அப்ப அல்குல் பெருசா இருக்கு என்பதாகத்தானே அர்த்தம். நிதம்ப பிரதேசம் கட்டி பிரதேசம் பெருசாக இருக்கு என்பதான அர்த்தம். அந்த இடையானது இல்லையோ அப்படின்னு சொல்லும்படியாக அவ்வளவு சின்னதா இருக்கான். மத்திய பாணிமிதகான காளிதாசன் சொல்லுவான். பாணிமிதகன்னா கையினாலே பிடிச்சு விடலாம், ஒரு உள்ளங்கையினாலே அந்த மத்தியத்தை பிடித்து விடலாம். அந்த அளவு சிறுத்த இடையும் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது சிறுத்த இடை இதெல்லாம் இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்றாள். சௌந்தரிய சாஸ்திரத்துல அந்த லட்சணத்துல இருக்கு, அந்த லட்சணப்படி அமைந்த திரு வடிவம் இந்த அர்த்தம். தந்தரமான மத்தியம் அதனால இந்த சித்திரடையும் சொல்லப்படுது. இதுக்கு நேர் எதிர அங்குள் அப்படிங்கிறது அகன்ற நிதம்பம் என்பதாக அர்த்தம் கிடைக்கிறது. பாவியன் மின் இருக்குமே அப்படின்னு பாசனங்கள்ல பார்த்தோம்னா சில பாசனங்கள்ல பாவியன் சாய்க்கிறார் தன்னை, பாவியன் பக்கத்தவே, பாவியன் ஆவியன் மேலனவே என்று தன்னை பாவியன் பாவியன்னு சொல்ற பாவம் செய்தவள் என்ற அர்த்தம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானை அனுபவிக்க முடியாத பாவம். அதை காட்டிலும் விசேஷம் என்னன்னு கேட்டான்னா இவற்றை அனுபவித்து பிரிகைக்கு ஈடான பாவத்தை பண்ணிட என்னுடைய முன்னே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். ஏற்கனவே ஒருத்தர் சேவிச்சுட்டும் அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய துக்கம். சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டேன், எம்பெருமானுடைய சௌந்தரிய ரசமே தெரியாமல் உலகத்துல 1000 பேர் உட்காந்துருக்காங்க, அவர்களுக்கு இந்த துக்கம் வரப்போறது இல்லை. யார் கைங்கரியம் பண்றாலோ அவளுக்கு தான் கைங்கரியம் இல்லைன்னா ஒரு துக்கம். கைங்கரிய ரசம் தெரியாதவனுக்கு கைங்கரியம் இல்லைங்கிறது ஒரு துக்கமாக இருக்காது இல்லையா. அந்த மாதிரி திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்காமே இருந்தால் அது ஒரு மாதிரி போகும். ஆனால் திருக்குறுங்குடி நம்பியை சேவித்து அவனுடைய திருவடிவடிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நான் அவனை இப்போ மறுபடியும் சேவிக்க முடியாமல் நான் இருக்கேனே, அப்ப நான் பாபம் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றார். அப்படிப்பட்ட பாவியனான என் முன்னே என் முன்னாடி எம்பெருமானுடைய இந்த வழிவழக்கம் மட்டும் நிற்கிறது, அதனால நான் என்ன செய்வேன், அதனால் நீங்கள் என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள், ஆனா அவெல்லாம் என் முன்னே நிற்குமே, என் முன்னே நின்று நலியான் நின்றன என்கிறாள், முன்னே நின்று என்னை இந்த படாதுபாடு படுத்துக் கொண்டிருக்கின்றன எம்பெருமானி வடிவழவுகள் எல்லாமே, அதனால என்னை கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக தாயாரிடம் சொல்வதாக இந்த பாசனம் இருக்கு. இங்கே தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கும் போதும் ஒவ்வொரு பாசுரத்திலேயுமே எம்பெருமானை பற்றி சொல்லும்போது முதல்ல என்ன பதத்தை ஆழ்வார் உபயோகப்படுத்துகிறாரோ அந்த பதத்தை வச்சு ஸ்லோகம் சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம சங்காத்யைஹி யஜ்ஞசூத்ராதிபிரபிஜதசா சாங்கமுக்கியை துலஸ்யா பிம்போர்த்தாத்யை சுனாசா விரததி நிரவதி ஜோதி ரூஜஸ்வி மூர்த்தியா நேத்ராப்ஜாத்யைஹி அசேஷாபரண சுஷமயா ஸ்வைத்த பக்தைர் மனோஜ்ஞா தேவஸ்வானாமஜஸ்ரம் ஸ்மிருதி விஷயதயா வாசிச்சேத்யப்யதாகீ. அதுல நிரவதி ஜோதி ஊர்ஜஸ்வி மூர்த்தியா அளவில்லாத ஜோதி உடைய, அதாவது நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன் வேலியுடும் அப்படிங்கறத அழகா கேட்க சமூகத்துல கொடுக்கிற நிரவதி ஜோதி நல்ல ஜோதிஷோடு கூடிய நீண்ட பொன் வேணி அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜஸ்வி மூர்த்தியா அப்படிங்கிறார். அதுலயே நாம பார்த்தோம் நீண்டனா உசரமான அர்த்தம், இந்த இடத்துல வெறும் உசரம்னு அர்த்தம் இல்ல, உயர்ந்தன் அர்த்தம். அதாவது உயர்ந்தான்னு கேட்டால் கைட்டுனாலே உயர்ந்தது என்று மாத்திரம் இல்லாமல் எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ராகிருதமான ஒரு திருமேனி, பிரகாசமயமான ஒரு திருமேனி, இப்படி மற்ற திருமேனி எல்லாம் காட்டிலும் உயர்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருமேனி அப்படின்னு, அதாவது போக்கியதையா அதிசயிதமான பரமபோக்கியமா இருக்கக்கூடியது. அதான் உயர்வு என்னன்னு கேட்டால் இந்த திருமேனி பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அப்படி பரமபோக்கியமா இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அதை வச்சுட்டு ஜோதி ஊர்ஜஸ்வி மூர்த்தியா அப்படின்னு நிரவதி ஜோதிஷோடு கூடிய ஊர்ஜஸ்வி மூர்த்தியா அப்படின்னு உயர்ந்த ஒரு திருமேனி அந்த திருமேனியுடையவன்
அப்படின்னு அர்த்தம். நிறைந்து சோதி இத்தியாஸ் நிரவதி தேஜோமயமாய் பிரகனீயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தான்னு அர்த்தம் சாய்க்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்துல செய்ய தாமரை கண்ணும் மல்குளும் சிற்றடியும் வடிவும் உய நீள்குழல் தாழ்ந்த தோள்களும் பாவியே நிற்கும் முன் நிற்குமே அப்படின்னு இப்ப பார்த்தோம். அல்ல செய்ய தாமரை கண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கூடிய நேத்ராப்ஜாப்ஜி, நேத்ராப்ஜம்னா கண் தாமரை, அப்படி தாமரை கண் கண் தாமரைன்னு சாதிக்கிற ஆதிபதம் போட்டிருக்க, அதனால அல்குளும் சிற்றடியும் வடிவும்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சிவந்த தாமரை பூ போலே இருக்கக்கூடிய திருக்கண் மலர்களாலும் நிதம்பத்தாலும் சிற்றையாலும் திருத்தோள்களாலும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சுருக்கமாக நேத்ராப்ஜாதி அப்படின்னு. இந்த மாதிரியான தன்னுடைய அழகினாலே எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதுமே நினைவிலே இருக்கக்கூடியவனாக மறக்க முடியாதவனாக சேவை சாதிக்கிறான் என்பது இந்த திருவாய்மொழியுடைய சாரமாக சாமி சாதிக்கிறார். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.